யார் ராணி, நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் நான்கில் இருக்க துணைப்பாட பகுதியான ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் உயர்வதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது, சரிங்களா? புதிய செயல்களை கற்பது மட்டும் கல்வி இல்லை, மனிதனோட உள்ளத்தில் புதைந்து கடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது கூட அவங்க வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது கூட கல்வியின் நோக்கம்தான். ஒரு மாணவரின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை தான் எப்படி பயன் தந்தது அப்படின்னு ஒரு கதையை இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஒரு லைன் சொல்லுவாங்க இல்லையா, வானாகி மண்ணாகி வழியாகி உயிராகி அப்படிங்கிறத சுலபமாக விளக்கிடலாம். எப்படின்னா, உண்மையாய் இன்மையாய் இன்மையுமாய் அப்படின்னு விளக்கிடலாம். ஆனால் யான் எதனது எதனென்று அவரவரி கூத்தாடி வானாகி நின்றாயே என்பதற்கு அப்படி சொல்கிறதுக்கு விளக்கம் சொல்ல கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படி தான் இங்கே ஒரு கதை சொல்ல போகிறாங்க. இங்கே ஒரு நான்காம் வகுப்பு ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருக்கார். அவரை பற்றின ஒரு சிற்றூரில் ஒருத்தர் தலைமை ஆசிரியராக இருக்கார். அவரை பற்றின ஒரு கதையை தான் பார்க்குறோம். அந்த ஊரில் ஒரு சாதாரண குடிசையில் தான் அவரும் அவர் ஒய்ஃபும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தாழ்பால் கூட கிடையாது. அது தாழ்பால் கூட இல்லைன்னாலும் அவங்க ஜாதிக்காய் பலகையால் ஆன ஒரு சாதாரண கதவு தான் இருக்கும். அந்த கதவை சாத்தி வச்சுட்டு நைட்டான என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இரும்பு சேரையும் ரெண்டு வாளி நிறையா தண்ணியும் வச்சு சாத்தி வச்சுட்டு படுப்பாங்க. சம்பள நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பள பணத்தை தலையணைக்கில் வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு நாள் காலையில் வந்து பள்ளி புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட எட்டு முளை வெட்டியை தும்பப்பு போல தோச்சி கொஞ்சமாக நீளம் போட்டு மூங்கி கம்பிலுக்கு இடையில கட்டி கொடி காய போட்டுட்டு பள்ளிக்கு புறப்பட்டு போயிட்டாரு. பிறகு வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசலில் காஞ்சிக்கிட்டு இருந்த வேட்டியை காணணும். என்னன்னே அவருக்கு தெரியல. அந்த சாயந்தரத்துக்குள்ள என்னன்னா, ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிட்டு இவர் வேட்டியை காணையில் பரவி நிறைய செய்தி புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே முக்காவாசி பேர் சொன்னது என்னன்னா, சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சேந்து கிணறு ஒன்று இருக்கு. அங்கே தான் மக்கள் எல்லாரும் தண்ணி குடிக்க போவாங்க. அந்த தண்ணியை பற்றி சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, அந்த சிகாமணி வந்து எப்படியுமே பல முறை போய் அங்கேருந்து தண்ணி தூக்கிட்டு போயிருந்திருக்கான், சரிங்களா? பொதுவாக 10:30 மேலே வந்து கிராமத்தில் ஆள் அறவும் இருக்காது, ஏன்னா எல்லாரும் கூலி வேலைக்கு போயிடுவாங்க. சிகாமணி பற்றி எல்லாம் தெரிஞ்ச எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்னென்னா, அவன் தான் வேட்டி எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகாமணியோட அப்பா பேர் என்னென்னா பண்டுக்கிழவர். இவர் வந்து அவரையும் அடிக்கடி பார்த்துருக்காரு. வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மனிதர் தான். அவரது பழக்க வழக்கம் தான் அவரது பையனான சிகாமணிக்கும் வந்திருக்கும் அப்படியும் இருந்துச்சு நினச்சிருக்காரு. ஆக்சுவலாக கிராமத்தில் இருக்கிறதே ஒரு காவியம் பயில்வது போல தான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அதை கற்றுக்கிறாரு. அவர் வந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. சிகாமணியோட பையன் சகாதேவன் வந்து இவரோட வகுப்பான நான்காம் வகுப்பில் தான் பயில்றான். அவன் பார்க்க ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக கூட இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து காலில் அடுத்த நாள் காலில் ஸ்கூலுக்கு போகிறாரு. வேட்டியை பட்டின மர்மம் மட்டும் அவனுக்கு விளங்கவே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அன்னைக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. எடுக்கிறப்ப திருக்குறள் பாடம் நடத்தும் போது பண்புடைமையில் ஒரு திருக்குறள் வருது, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு குறளில் சொல்லியிருக்காங்க. இந்த குறளை நிதானமாக படிச்சு காட்டி பொருள் சொல்லணும்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு பொறி தட்டுது. இந்த திருக்குறளை வச்சு நம்ம வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு, அன்புடையவர்கள் எல்லாருமே சிறந்த குடியில் தான் பிறந்திருக்கிறது, ஒரு பண்புடைமை அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஒரு பொருள். ஆனால் திருவள்ளுவர் எப்படிப்பட்ட ஞானி, அவர் இதை வச்சு இப்படியா வந்து இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை சொல்லியிருப்பாரு? கண்டிப்பாக மாட்டார். என்ன சொல்லியிருப்பார்னா, என்னென்னா, ஆன்ற குறிப்பறிதல்ங்கிறத ஆன்ற குடி பிறத்தல்னு சொல்லி குடிப்பிறத்தல் பிரித்து சொல்லாமல், அதாவது சிறந்த குடி உன்னிடம் இருந்தால் பிறக்க வேண்டும் என்பதை போல அவர் பொருள் சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னோடனே அவனை வந்து இவங்க இந்த திருக்குறள் நடத்திட்டு இருக்கும் போதே சிகாமணியும் மகனான சகாதேவனை அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பன் திருடனாக இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான், அவன் அப்பன் சொல் திருடன் தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அவருடைய
அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், அந்த பிள்ளை அவனுக்கு இப்படி பிறந்திருக்கிறது மக்கள் சொல்லுவாங்க. உன் அப்பன் திருடனா, அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா, அந்த பழக்கம் அத்தோட முடியட்டும். உன்னிடமிருந்து திருடாதவன் என்ற ஒரு புதிய கொடி புதிக்கட்டும். ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்தாலும் ஒழுக்கத்தோட உறைவுடையமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியில் பழைய பெயரில் உள்ள இழுக்குகளை எல்லாம் நீக்கி உன்னிலிருந்த பெருமையை கொண்டு புதிய கொடி பிறக்கட்டும். இதையே வள்ளுவர் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு இவர் விளக்கம் கொடுத்து முடிச்சிடறாரு. முடிச்சோடனே வந்து என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறப்ப சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு அவர் கையை வைக்கிறாரு. அப்போது அவங்க வீட்டுக்கு ஒரு பையன் வரான். சரிங்களா, என் யாருன்னா கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு இளைஞன் வரான். வந்து அவங்க பின்னாடி கையை கட்டி நிற்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறாரு வாத்தியார். உடனே வந்து வேட்டியை கொடுக்குறான். வேட்டியை கொடுத்தோன்னே எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னோடனே சகாதேவன் தான் சார் கொடுத்துருக்கான், அவங்க அப்பா தான் எடுத்து ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு, அந்த பையன் எடுத்து கொடுத்துட்டான், நீங்கள் ஏதோ நீங்கள் பாடம் நடத்துனீங்களாம்ல அதில் உள்ளதை கேட்டுட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சொல்லி கொடுத்த பாடத்தை வச்சு ஒருத்தவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உடனே என்ன இருக்குன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா குரு சொன்னதை சிஷியன் வந்து எவ்வளோ சூப்பராக கேட்டிருக்கான் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறதுக்குள்ளே ஊரில் இருக்க பலர் வந்து இதை வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம், பஞ்சாயத்து பண்ணுவோம், எப்படி அவன் எடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இவருக்கு உடனே ரொம்ப கவலையாயிட்டு, இப்போ பஞ்சாயத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்பாவுக்கு 500 or 1000 வந்து தண்டனை போடுவாங்க. அவன் உடனே சிகாமணி என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போய் அந்த சகாதேவனை போட்டு 4 அடிப்பான். அப்போ அந்த பையனுக்கு என்ன தோணும், நம்ம சார் சொல்லி கொடுத்தபடி பண்ணதுக்கு நமக்கு வந்து அடிதான் விழுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தப்பான உதாரணமாயிரும். அதனால அவர் சொல்கிறாரு இல்லை வேண்டியதில்லை அப்படின்லாம் சொன்னால் இல்லை இதை இப்படியே விட முடியாது அப்படின்னு ஒருத்தர் வந்து நிறைய பேர் ஊர் மக்கள் வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப வாதம் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு ஒன்றே அந்த வாத்தியார் சொன்னார், நீங்கள் வந்து என்னோடய வேட்டி திருடு போயிட்டு இவன் தான் எடுத்துட்டான்னு சொன்னிங்கன்னா நான் சொல்லுவேன் என் வேட்டி திருடே போகலைன்னு அப்படின்னு. உடனே எல்லோரும் ஷாக் ஆகி சரின்ட்டு அதோட கலைஞ்சிடுறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா சகாதேவன் நான் சிகாமணி எல்லாருமே தப்பிச்சிட்டோம். அதாவது என்னன்னா வாத்தியார் சொல்லி கொடுக்குறத அந்த பையன் வந்து ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்ற குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நூல் என்ன நூல்வழி என்னன்னா பிசி குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். இவர் தொடக்கப்பல்விக்கு தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டுங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள்ங்கிற நூல்லேருந்து தான் ஒரு பகுதியை இங்கே தந்திருக்காங்க. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.